சங்கையானவர்களே, உலகத்தில் எல்லாருக்கும் மீலாது ஷெரீஃபை கொண்டாடக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. நபிகள் நாயகத்தை ஏற்றி போற்றக்கூடிய பாக்கியம் உலகத்தில் எல்லோருக்கும் கிடைத்து சங்கையானவர்களே, நபிகள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறப்பையே அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி மேன்மைப்படுத்தி சங்கைப்படுத்தி ஒவ்வொரு நிலையையும் அல்லாஹ் தஆலா மேன்மைப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்று செய்திகள் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டது போன்று யாருடைய எந்த தலைவருடைய செய்திகளும் பதிவு செய்யப்படவில்லை. அந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை துல்லியமாக தெளிவாக பட்டவர்த்தனமாக ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நாம் என்னெல்லாம் நபிகளுக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள், அந்த தோழர்கள் எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கண்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய காதுகள் எப்படி இருந்தது, அவர்களுடைய முடி எப்படி இருந்தது, அவர்களுடைய மூக்கு எப்படி இருந்தது, மோவாய் எப்படி இருந்தது, இதழ் எப்படி இருந்தது என்றெல்லாம் பார்த்து பார்த்து பரவசப்பட்டு அந்த ரசனையிலே மூழ்கி போனதின் காரணத்தினால் அவர்கள் அவர்களுடைய செய்திகளை எல்லாம் தங்களினுடைய நாவிலே சொல்லி பின்வந்தவர்கள் அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். உண்மையும் அப்படித்தான். ஒரு மனிதனை பற்றி இவ்வளவு குறிப்புகள் தரப்படுகிறது என்று சொன்னால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷமாயில் திருமதியில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தை நமக்கு முன்னால் கொண்டு வந்து அப்படியே நிறுத்துவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து இன்றைய காலம் வரை வந்திருக்கக்கூடிய எந்த தலைவருக்காவது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறதா எண்ணி பாருங்கள் சகோதரர்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் மீது நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போன்ற தகவல்கள், அவர்களை நமக்கு முன்னால் கொண்டு வந்து படமெடுத்து காட்டுவது போன்ற தகவல்கள் ஹதீஸ்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நரைந்த முடி எத்தனை என்பதும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயரம் என்ன, அவர்களின் புனிதமாக பாதத்தில் அணிந்திருக்கக்கூடிய பாதரட்சைகள் நாளையிலே ஷரீமை அது எப்படி இருந்தது என்பது மாத்திரமல்ல, இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது அதை செய்ய வல்லவா? உலகத்தில் அப்படி யாருக்காவது பாதுகாக்கப்படுகிறதா? இத்தகைய செய்திகளை எங்காவது யாருக்காவது நாம் கேட்க முடியுமா சகோதரர்களே? இதெல்லாம் எப்படி நடந்தது? அதெல்லாம் விட பெரிய ஆச்சரியம் கண்மணி நாயகம் மௌலவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான ஷால் முடி பாக்ஷரி உலகத்தில் எல்லா திக்குகளிலும் பாதுகாக்கப்படுகிறது, பார்வைக்காக வைக்கப்படுகிறது. அன்பர்களும் ஆஷிக்கீன்களும் ஆர்வத்தோடும் ஆவலோடும் அந்த முடியை பார்ப்பதற்கு முண்டியடித்து செல்வதை நாம் காண முடிகிறது. இந்த சிறப்பு வேறு யாருக்கு இருக்கிறது? அவர்களினுடைய ஒவ்வொரு பொருள் ஜுப்பா பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களினுடைய முத்திரை கடிதங்களுக்கு அவர்களால் வைக்கப்படக்கூடிய முத்திரை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரையினுடைய நகல்கள் உலகெங்கிலும் இன்றும் இருக்கிறது. அவர்கள் போர்த்திய போர்வை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான ஒவ்வொரு பொருளும் பாக்கிய மிகுந்தது என்று சிலர் சொல்லலாம். நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டவாங்க, அதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்கிறோம், தாகூத் என்று ஒரு பெட்டி இருந்தது. அதை அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லுகிறார். அந்த பெட்டியை வைத்துக் கொண்டு முந்தைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் எல்லாம் அதை வசீலாவாக தேடி முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள், வெற்றிகளை யுத்தங்களிலே வெற்றி அடைந்திருக்கிறார்கள் தாகூத்தின் மூலமாக. அந்த தாகூத்தில் என்ன இருந்தது, அந்த பெட்டிக்குள் இருந்தது என்ன தெரியுமா? சில நபிமார்களினுடைய கைத்தடியும் செருப்பும். நபிமார்களினுடைய கைத்தடிக்கும் செருப்புக்கும் கூட அல்லாஹு தஆலா மகத்துவத்தை வழங்கி இருக்கிறான் என்றால் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியமும் எவ்வளவு பெரிய சிறப்பும் எவ்வளவு பெரிய மகத்துவமும் மாண்பையும் அல்லாஹ் வழங்கியிருப்பான் என்பதை அறிவுள்ளவர்களும் ஈமான் உள்ளவர்களும் புரிந்து கொள்வார்கள். இது எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா என்றால் இல்லை என்று தெரியும். அறிவுள்ளவர்கள் ஈமான் யாருடைய இதயத்தில் நிறைவாக இருக்கிறதோ அவர்களால் அங்கீகரிக்கப்படும், அவர்களால் புரிந்து கொள்ளப்படும்.
சங்கையானவர்களே, ஆக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியும், சையத்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கண்ணொளி இழந்த பொழுது அவர்களுடைய மகனார் சையத்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சட்டையை கொண்டு அவர்களுடைய திருமுகத்தில் வைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு பார்வை கிடைத்தது என்று. இதை யாரும் மறுக்க முடியாது, மறுத்த காவிரா போயிடும், குர்ஆன் தெளிவாக அவர்களுடைய பார்வை திரும்பியது என்கிறான் அல்லாஹ். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரார்த்தனையை செய்திருந்தால் அல்லாஹ் வழங்கி இருப்பார். சில மரமண்டைகளுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் செய்து காட்டிய நிகழ்வு இது. விளங்காதவர்கள் விளங்க வேண்டும், அதற்கு மேலும் விளங்க முடியாது என்று கண்களை குத்திக் கொண்டால், இதயங்களை மூடிக்கொண்டால் அதை திறக்கும் சக்தி யாரிடம் இருக்கிறது? சையத்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையை அவர்களுடைய தந்தையினுடைய கண்களிலே வைத்ததின் மூலமாக, முகத்திலே போடப்பட்டதின் மூலமாக அவர்களுக்கு பார்வை கிடைக்கவில்லையா? சட்டையின் மூலமாகத்தானே பார்வை வந்தது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருந்தால் பார்வை கிடைத்திருக்காதா என்ன? கிடைத்திருக்கும் தானே. நபிகள் தொடர்பான ஒவ்வொரு பொருளுக்கும் சக்தியும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது, ஆற்றலும் இருக்கிறது, ஆக்கும் சக்தியும் இருக்கிறது என்பதனை இந்த குர்ஆன் ஆயத்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது சகோதரர்கள். ஆக எண்ணி பார்க்கிறோம், அந்த நபிமார்களினுடைய செருப்புகளுக்கும் அந்த நபிமார்களினுடைய கைத்தடிகளுக்கும் அவர்கள் மேலே அணிந்திருந்த ஜுப்பாக்களுக்கும் கமீசுகளுக்கும் இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்று சொன்னால், அவர்களெல்லாம் உருவாகுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அந்த கருவி குரு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தொடர்பான ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கும். நாம் எவ்வளவு சந்தோஷிக்கிற நம்ம நபியே, நபியின் மூலமாகவே எல்லா நபிகளும் வந்தார்கள், நம் நபியின் மூலத்தினுடைய ஞானத்தில் இருந்தே மற்றவர்களுக்கு அந்த ஞானம் வழங்கப்பட்டது. இமாம் மூசிரி தெளிவாக சொல்லுவார் ரலியல்லாஹு தஆலா என்றால், நாம் எவ்வளவு சந்தோஷிக்கணும் சகோதரர்களே. சந்தோஷிப்பதற்கு பதிலாக சங்கடப்படக்கூடியவர்களை பார்ப்பது நமக்கு அதிசயமாக இருக்க, எவ்வளவு மனமகிழ்வு நாம் கொள்ள வேண்டும். நம் நபியின் மூலமாக அல்லவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடுத்து ஈசா நபி ஈராக அத்துணை நபிமார்களுக்கும் ஃபைது வழங்கப்பட்டிருக்கிறது, ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சந்தோஷப்பட வேண்டும். அவர்களின் மூலமாகத்தான் எல்லாம், அவர்கள் இல்லை என்றால் எதுவும் இல்லை. இந்த ஏக உலகமும் உருவாகுவதற்கு அவர்களே காரணமாக இருந்தார்கள் என்பதை எல்லாம் எண்ணி எண்ணி புலகாங்கிலம் அடைய வேண்டிய நாம், நம்மிலே சிலர் புழுங்கி போவதனுடைய காரணம் என்ன? எந்த காரணம்? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்த தௌஃபீக், அந்த கருணை, நபியினுடைய கனிவான இந்த நல்ல நிகழ்வில் அமர்ந்து அவர்களை பற்றிய செய்திகளை மனநிறைவோடு கேட்கும் பாக்கியத்தை நமக்கு தந்தார் சங்கையானவர்களே. எனவே நபிமார்கள் தொடர்பான எல்லா பொருள்களுக்கும் சிறப்பு இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்வது உண்டு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியை கடந்து செல்லும் பொழுது திபுத்திகளாக இருந்த ஃபிரௌனுடைய சமூகத்தார் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். குர்ஆன் சொல்லும், ஹதீஸ் சொல்லும், வரலாறு சொல்லும், நீண்ட நிறைய வரலாறு. அவன் கூட்டத்தை சார்ந்த திபுத்திகள் ஃபிரௌன் உட்பட அத்துணை பேரும் எந்த நைல் நதி என்னுடைய கட்டளையின் பிரகாரம் ஓடுகிறது என்று சொன்ன நைல் நதியிலே அல்லாஹ் குதிரத்தை காட்டி அதே ஃபிரௌனை என்னுடைய கட்டளையில் ஓடுகிறது என்று சொன்னாயே அந்த நைல் நதியிலேயே உன்னை மூழ்கடிக்கிறேன் பார் என்று மூழ்கடித்தார். பனு இஸ்ரவீலர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனால் கிபுத்துகளில் ஒரே ஒருவன் தப்பினான், அல்லாஹ் தப்ப வைத்தான், ஒரே ஒருவன் தப்பினான் சாமிரி, அவன் மாத்திரம் நைல் நதியை கடந்து வெளியே சென்றான். எப்படி சென்றான், என்ன காரணம், அவன் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணத்தை பெருமக்கள் சொல்வார்கள். அவன் மூசா நபியை போன்று உடையை அணிவானாம். அவன் அணியக்கூடிய உடை கூட தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலிமுல்லா அல்லவா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிவது போன்ற ஒரு உடையை அணிந்ததால், தன்னுடைய நேசரை போன்று உடை அணிந்ததால் அவனை அந்த இடத்தில் பாதுகாத்தான். ஒரு சங்கை, ஒரு சங்கை. நமக்கு தெரியும் அபுல் அஹப் வரலாறு தெரிந்தது, சொல்ல வேண்டிய நேரமும் இடமும் காலமும் இது. அபுல் அஹப் குர்ஆனால் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டதற்கும் காரணம் என்ன என்பது நமக்கு தெரியும் தானே.